மாண்பு முதலமைச்சர் அவர்களே, அதேமாதிரி சேகர்பாபு அவர்கள் முன்னாடி ஒரு அல்லக்கை வண்டிகளாக நிப்பாட்டிட்டு மாநகர பேருந்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கிளம்பாக்கம் போங்க. குயின் கோப்ரா நேரில் வெங்கடேஷன், பணிவான வணக்கங்கள். திமுக மேலே மக்கள் கொலவெறியில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள் போகிற பஸ்ஸில் செல்லுகிற அவருந்த நேயர்கள் எல்லாரும், அந்த பயணிகள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கொலவெறியில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. சிஎம்டி வந்து எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமல் இன்னும் அடி ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு சொல்கிற ஒரு கேனத்தனமான அதிகாரிகளை வைத்து இந்த அரசாங்கம் நடைபெறுகிறதா? தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் லாயக்கற்ற ஒரு அமைச்சராக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா பொங்கலுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி, பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் தங்களுக்கு வழங்க வேண்டிய அகலவிலப்படையும் தங்களுக்கு வழங்க வேண்டிய கிராஜுவேட்டையும் ரிட்டையர்மெண்ட் வந்து பெனிஃபிட்ஸும் உடனடியாக வழங்க வேண்டும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட கட்டத்தை முன்னெடுத்தாங்க. பொங்கலுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஜெயலலிதா பீரியடில் பண்ண மாதிரி எஸ்மா சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்துற மாதிரி வெளியாட்கள்லாம் கொண்டு வந்து பஸ்கள்லாம் இயக்கி அவங்கெல்லாம் ஒடுக்குனாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் அப்பையா நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, பொங்கலுக்கு முதல்ல வண்டியை உருட்டியா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னா பொங்கலுக்கு வரையும் தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கை யார் முன்னெடுத்து நடத்தினார்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் அங்கமாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சவுந்தர பாண்டியன் தான் அந்த கட்சியை வந்து முன்னெடுத்தார். இது ஒரு பக்கம். அப்பயே சிவசங்கர் முனிஷன் சொன்னாங்கன்னா, டிரைவர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, போக்குவரத்து தொழிலாளர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து மண்டை காயற வேலையை வந்து இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சிஎம்டிஏ கம்ட்ரோலில் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்கன்னா, அந்த லான்ச் பண்ண அந்த ப்ராஜெக்ட் அது எவ்வளோ நாள்மா இருக்கணும்? மினிமம் ஒரு 50-60 வருடங்களாக அந்த இடத்துல இருக்கணும். கோயம்பேடு கட்டி இன்றைக்கி 20 வருஷம் தான் அது. அவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் ஆக்குபை பண்ணி கோயம்பேடு கட்டி எங்கள் அப்பா குதிர்குள்ளன்ட்டு இந்த பக்கம் ஜெயலலிதா பேர், அந்த பக்கம் கலைஞர் பேரையும் வச்சுட்டு 25 வருஷம் 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. கோயம்பேடில் அதிகமாக டிராஃபிக் ஆகுதுன்னு எடப்பாடி பேட்டில் பல கோடி ரூபா செலவு பண்ணி பாலமும் போட்டாச்சு. திடீர்னு பார்த்தா இங்கேருந்து நாங்கள் மாதவரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், இங்கேருந்து திருமழிசைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், இப்போ தென் மாவட்டங்களுக்குலாம் கிளம்பாக எடுத்துகிட்டு போயிட்டோம், அவசர கதியில் வந்து கிளம்பாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அதிகமான மக்கள் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து அதிகமான மக்கள், நானும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். நான் வந்து இப்போ சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னை மாதிரி வந்து திருநெல்வேலி இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க, மதுரை வருவாங்க, கோயம்புத்தூர்னு சொல்லி தென் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டாக இருந்தாலும் இந்த சைடு கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ இவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒரு 2-3 நாள் லீவு கிடைச்சா கூட சொந்த ஊரில் போய் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வரணும்னு ஓடுற அந்த கேரக்டரில் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் எத்தனை கிளம்பாகத்தில் வச்சிங்க. இன்றைக்கு பொங்கல் விழா முடிஞ்சவொன்னே அவன் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் நீண்ட வரிசையில் நிற்கிறான். ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லை. இது எவ்வளோ ஒரு மூலகட்டத்தனமாக இவங்கெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு வருத்தம் கூட ஒரு செய்தி. இந்த அரசாங்கம் எதற்கு இருக்கிறது? எங்களை மகிழ்விக்க, என் வசதிகளை மேம்படுத்த, என்னுடைய எனக்கு சேவை செய்ய தான் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீ கிறுக்குத்தனமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி எங்களை வர சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு ஆம்னி பஸ் ஓனருடைய சங்கத்தின் தலைவர் கேட்குறாரு, அங்கே பஸ்ஸை நீங்கள் 250 பஸ்ஸை நிறுத்த சொல்கிறீங்களே, 250 பஸ்ஸை நிறுத்தத்துக்கு இடம் இருக்கிறதா? கேள்விக்கு பதில் இல்லை. ஒரு பஸ் நிறுத்தத்துலேயும் ஒரு ஆஃபீஸ் பண்ணுமா இல்லையா? ஒருத்தன் வந்து உட்காருவான், ஒரு லேடிஸ் வந்து 11 மணிக்கு பஸ்னால் 8:30 மணிக்கே வந்துட்டாங்கன்னா அவனை தெருவில் அனுப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆஃபீஸ் அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து உட்காருவாங்க, பாதுகாப்பாக உட்காரணும், அவங்க உடைமைகளை பாதுகாக்கணும், பேக்கை வச்சுக்கிட்டு தெருவிலே நிற்பாங்களா? 11 மணிக்கு ஒரு பஸ் வரும்னு அந்த ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி வந்துச்சா தெரியல, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல, எந்த ஒரு ஃபெசிலிட்டி. எல்லாத்தோட மிக கேவலமான ஒரு விஷயம், இங்கேருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு போகிறதுக்கு 1000 ரூபா டிக்கெட்னா, நான் சென்னையிலேருந்து கிளம்ப போகிறதுக்கு நான் 1000 ரூபா கொடுக்கணுங்க. நான் எதுங்க கொடுக்கணும்? இன்னும் மேற்கொண்டு 2000 ரூபா போட்டால் காரில் எங்கள் ஊருக்கு போயிடுவாங்கண்ணா. எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு கான்செப்ட். நீங்கள் கிளம்பாத்தில் கொண்டு வரணும்னு நினச்சது சந்தோஷம். எப்போ கொண்டு வந்துருக்கணும்? கிளம்பாத்தில் இடம் வாங்கி போட்டோம், சேஃபாக இருக்குது. கோயம்பேடு வந்து மிகச்சிறிய போக்குவரத்து அதிகமாகுது, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு கண்டிஷன் வந்தப்பறம் தான் கிளம்பாக்க மாற்றணும். கோயம்பேடில் எப்போங்க போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு? பொங்கல் தீபாவளி, இதை தவிர கோயம்பேடில் போக்குவரத்து இருக்கா? இங்கே டேட்டா கொடுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு கோயம்பேடுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நாளைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு எத்தனை பஸ்ஸு வெளியேறுதுன்னு எதனா ஒரு சர்வேல் இருக்கா உங்கள்கிட்ட? எந்த கர்மமும் கிடையாது உங்கள்கிட்ட. பொங்கலுக்கு அதிகமாக வருதுன்றப்ப கிளம்பாக்கம் போடுங்க, வரவேற்கிறோம். பொங்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? பொங்கல் பண்டிகை வந்தால் மக்கள் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க, அப்போ வந்து இந்த பக்கம் கடலூர் பாண்டிச்சேரி போகிறவங்களாம் கேக்கநேரில் போய் ஏறுங்க, தென் மாவட்டங்கள் போகிறவங்களாம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போய் ஏறுங்க, ஆந்திரா பார்டர் போகிறவங்களாம் மாதவரம் பிடிச்சி ஏறுங்க. அப்பயே பிரிச்சாச்சு.
அப்போ அப்பயே வந்து தெளிவாக ஏடிஎம்கே பீரியடில் தெளிவாக பண்ணாங்க. இப்பயும் அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஒரு ரெண்டு நாள் கூத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரெண்டு நாள் டிராஃபிக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்லாம் சிட்டியில் வந்து டிராஃபிக் எங்கேயா டிராஃபிக் ஆகுது. டேட்டா கொடு, வாயிலே எப்படி வட சொல்றாரு. நம்ம மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சரும் திட்ட அமலகத்தினுடைய உதயநிதி அவர்களும் வந்து நாங்கள் பெரிய சாதனை பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொரு இதுலையும் பேசிட்டு இருக்காங்களே. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேர்பா அவர்கிட்ட நேரடியாக கேள்வி வைக்கிறேன், டேட்டா கொடுங்க, தமிழ்நாட்டில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை பயணிகள் வராங்க, எத்தனை பயணிகள் வெளியே போகிறாங்க, எத்தனை லட்சம் எத்தனை பயணிகளுடைய வண்டி உள்ளே வருது, எத்தனை வண்டி வெளியே வருது, எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு டேட்டா அவங்கள்ட்ட எதுனா இருக்கா? இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை அழித்து லூலு மகாலுக்கு தியார வாக்கிறதுக்காக பண்ணுற வேலை தான் இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, தனிப்பட்ட நபரில் லூலு மகாலுக்கு ஏதோ ஒரு இடம் கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தை எதுவுமே துபாயில் போய் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க தான் இங்கே பேக் மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த லூலு மகாலுக்காக தான் இது ரெடியாக இருக்கிறது. அதற்கு இங்கே அப்பாவி மக்களுடைய பாவத்தை ஏன் சம்பாதித்துக் கொள்கிறீர்கள்? இன்றைக்கு வந்து ஆம்னி பஸ் ஓனர் வந்து கதறான், குறிப்பிட்ட டைம் கொடுங்க, ஏன்னா என்ன இதுனா சொப்பு வச்சு விளாட்றாட்டா, நாலுலேருந்து நீங்கள் வராது சிட்டி உள்ள எல்லாம் அங்கேருந்து போயிடு, நான் சொப்பாது. அவன் மூணு மாசம்னா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கிறாயா? அம்பத்தூர்லேருந்து வருதியா வண்டி? ஒரு வண்டி அம்பத்தூர் வந்து, அண்ணாநகர் வந்து, கோயம்பேடு வந்து, அசோக் நகர் போய், தாம்பரம் அசோக் நகர் போயிட்டு, கிண்டி போய், சைதாப்பேட்டை போய், தாம்பரம் போய், பெருங்குளத்தூர் போய், போகிற வழியில் ஒவ்வொருத்தராக பிக்கப் பண்ணிட்டு போகிறவள தான் அவன் டேட்டாவில் ஆன்லைனில் அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். அவன் வந்து கணக்கு பண்ணுறாங்க, இங்கேருந்து நம்ம போனால் 2000 ஆகும், நம்ம இங்கேயே ஏறிக்கலாம், கோயம்பேடுலேருந்து இங்கேருந்து போனால் 500, அதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே ஏறிக்கலாம்னு கணக்கு பண்ணுறான். என்னுடைய வசதிக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன், உங்கள் வசதிக்காக நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. என்னுடைய வசதிக்கு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்த தவிர, உங்களுடைய திமிர்த்தனமான திட்டத்துக்கும் உங்களுடைய அடாவடிக்கும் நீங்கள் சொல்வதுதான் சட்டென்று கேட்பதற்கெல்லாம் நாங்கள் இங்கே ஆள் கிடையாது. ஒட்டுமொத்த மக்களும் கேட்டிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறும். என்ன பெரிய சாதனை கிளம்பும் பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு டாக்ஸி ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு ராபிடோ ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு கார் ஃபெசிலிட்டி இல்லை, எந்த ஃபெசிலிட்டியில் கேட்குறாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டியிலேருந்து மாநகர் பேருந்துடும், மாநகர் பேருந்தில் மனுஷன் போவானே, அதில் மாநகர் பேருந்து நான் ஏசி பஸ் அது, அந்த பஸ் எங்கே போய் எங்கே நிற்குங்களோ தெரியாது. கரெக்டாக 11:10 பஸ்னால் 10 மணிக்கு அவன் எடுத்துருவானா இல்லையா? இன்றைக்கு நம்பகத்தனமான ஒரு வாகனம் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கணும், அது மெட்ரோ மட்டும்தான், வேறு எந்த மாதிரி வாகனத்தையும் நம்பி நீங்கள் ஏற முடியாதுங்க. குறிப்பிட்ட டைம் போலங்க நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே நீங்கள் தாண்டி போகிற இடம்லாம் ஃபுல் டிராஃபிக்ங்க. நீங்கள் பெருங்குளத்தூர் தாண்டவே உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்க, நான் சொல்கிறேன் 1/2 மணி நேரம் ஆகும். வண்டலூர் தாண்ட 10-20 நிமிஷம் மேலே ஆகும். நீங்கள் இப்போ தாம்பரம் தாண்டதுக்கு 1/2 மணி நேரம், பெருங்குளத்தூர் தாண்ட 1/2 மணி நேரம், வண்டலூர் தாண்ட 20 நிமிஷம்னா இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறதுக்கு எங்களுக்கு 4 மணி நேரம் ஆகிடுங்க. இப்போ கிளம்ப பார்க்கலாம், நாங்கள் அவுட்ரிங் போட்டு அப்படியே பிடிச்சி போயிடுவோமா இல்லையா? என்ன ஒரு கான்செப்ட்? சரி, மாநகர பேருந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஏதோ பண்ணி தொலைங்க, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பண்ணி தொலைறீங்க. எங்க தலையெழுத்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம், மக்கள் அனுபவிக்கிறாங்க, இதற்கான பதில உங்களுக்கு 2024 எலெக்ஷன் சொல்லுவாங்க, தப்பு இல்ல. பிரைவேட் பஸ் என் வசதிக்கு நான் பணம் கொடுத்துட்டு போறேன், அவங்களே எதுக்கு நீங்க உள்ள வராதுன்னு சொல்றீங்க? நான் ஒன்று வந்து ஆம்னி பஸ் ஓனர் கிடையாதுங்க, எனக்கு என் வசதி முக்கியம், என் பணத்துக்கேற்ற என்னுடைய வசதி முக்கியம், என்னுடைய எனக்கு வசதிக்காக தான் நான் பணத்தை தரேன். இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுடைய திரையரங்கில் போட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருப்பாங்களாம், 150 ரூபாய்க்கு பால்கடையில் இருக்குது. நான் 150 ரூபா டிக்கெட் கொடுத்து ஏன் பார்க்குறேன்? 10 ரூபா பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு 150 ரூபா நல்ல ஹாயாக உட்காந்து பார்க்கணும், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு சொகுசாக போகணும் தானே நினைக்கிறான் ஒரு குடிமக்கள். அப்போ அவன் ஒரு ஆம்னி பஸ் எது தேர்ந்தெடுக்கிறான்? கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் வெறும் 500 ரூபா, ஆம்னி பஸ்ஸில் போனால் 1500 ரூபா, 2000 ரூபா, ஏன் சில டைம் 3000 கூட வாங்கி கொள்ளையடிக்கிறானுங்க அவனுங்க, அது வேறு விஷயம். ஆனால் எதுக்கு போகிறாங்க? பஸ்ஸு ஃபெசிலிட்டியாக இருக்குது, குறிப்பிட்ட டைமில் கொண்டு போய் சேர்த்துட்றான். நாளைக்கு காலைல 9 மணிக்கு முகூர்த்தம்னா இனி நம்ம போயிட்டா 7 மணிக்கெலாம் ஊருக்கு போயிடலாம், கல்யாணத்துக்கு குளிச்சு குளிச்சு கல்யாணத்துக்கு போயிடலாம். உன் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் மூத்தது போனால் முதல் 20 தான் போக முடியும், மூத்தது போக முடியாது, எனக்கு தெரியும். 60 உருட்டிக்கிட்டு 4 மணிக்கு போ, விடிகாலம் 5 மணிக்கு போகிற பஸ்ஸு 11 மணி 12 மணிக்கு போவான், இடையில எங்கே நிற்கனே தெரியாது, இதுதான் அவங்களோட லட்சணம். இன்றைக்கு வரையும் ஒரு புது வண்டியே வாங்கவில்லை. இன்றைக்கு வரையும் இந்த திமுக அரசு 2024 வந்து பதவியேற்று, 2022 பதவியேற்று, 2022 பதவியேற்று திமுக அரசு இன்றைக்கு வரையும் தமிழ்நாடு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக எந்த ஒரு புது போக்குவரத்தையும் வாங்கவில்லை, புது பேருந்தையும் வாங்கவில்லை. அவங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸான கிராஜுவேட்டி ஆகும், ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், அகல விளப்படம் எதுவும் கொடுக்கல, இது ஒரு தனி கதை. அப்போ என் வசதிக்கு நான் பணம் கொடுத்து ஆம்னி பஸ்ஸில் போகிறப்ப நீ வசதியான ஆளாக இருந்தாலும் எனக்கு நீ அடிமை, நீ எங்கே போனோம் கிளம்பாக தான் போய் ஏறுனா கிறுக்காயா உங்களுக்குலாம்? என் வசதி தான் நான் பிடிக்கிறேன்றேன், நான் இங்கேருந்து கிளம்பா போய் எனக்கு, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிறேன், எனக்கு வந்து 7 மணிக்கு பஸ்னால் நான் கரெக்டாக என்ன பண்ணுவேன், கரெக்டாக ஒரு 6:30 போயிட்டு பிக் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு 7 மணி பஸ்ஸில் நான் எத்தனை மணிக்கு போனோம்? 4 மணிக்கெலாம் போனேன். என்னோட 5 மணி நேரம் கிறுக்கத்தனமான பிளானால் வேஸ்ட் ஆகுது எனக்கு இது. உன்னோட மடத்தனமான பிளானால் எனக்கு 4 மணி நேரம் வேஸ்ட், என் டைம் ஒன்றால் திருப்பி தர முடியுமா? என்ன ஒரு பைத்தியகாரத்தனமாக இது?
அட்லீஸ்ட் மெட்ரோ போட்டாலும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடும், தைரியமாக போகலான்னு சொல்லி போயிடலாம். இன்றைக்கு ஊருக்கு போகிறத விட கிளம்பி பார்க்க போகிறது பெருங்கொண்ட சாதனையாக இருக்குங்க. இனி கிளம்பி பார்த்து வந்து சிட்டி உள்ள வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? போய் போயிருங்க, அந்த பெருமளத்தூர் காண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். அப்போ உங்களிடம் அமைதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரே விஷயம் சொல்கிறேன், திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கும் மாண்புங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புங்க அருணைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் சிஎம்டி அதிகாரிகளுக்கும் இந்த கிளம்பாக ப்ராஜெக்ட் சென்ன எல்லா நிர்வாகிகளும் எவனும் காரில் போகக்கூடாது. உங்கள் ஊருக்கு நீங்கள் போகணும்னா, உங்கள் தொகுதிக்கு நீங்கள் போகணும்னா, இங்கேருந்து மாநகர் பேருந்து போ இறங்கு, அங்கேருந்து உங்கள் எந்த ஊருக்கு நீ போகணும், நாளைக்கு நீங்கள் வந்து நீலகிரியில் மலர் கண்காட்சி இருக்கா, மாநகர பேருந்தில் போ, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் நீங்கள் போகிறப்ப எல்லோரும் வழி உருவா எங்கெல்லாம் பார்த்தா ஈழ்ச்ச வாய் மாதிரி இருக்கிறா உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு போயிட்டால் ப்ரோட்டோக்கால் முதலமைச்சர் எல்லா விலங்கு கான்வாய் போகும், தேவையில்லாமல் 20 வண்டி எதுக்கு போகுதுனே தெரியல. என்னையா உங்களுக்கு பிரச்சனை 20 வண்டி போகிறதுக்கு? அங்கங்கே போலீஸ் என்ன உங்களுக்கு யாரையா அச்சுறுத்தல் கொடுக்குறது? உங்களுக்கு யார் அச்சுறுத்தல் கொடுத்துருது? நீங்கள் உலக தலைவரா? எனக்கு புரியல. ஜோ பைடனே சும்மா ஹாய் கட்டு போறாரியா ஜெல்லி வந்துட்டு? இமானுவேல் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் கேமரன் சும்மா ஹாய் கட்டு போறாரு, ஆஸ்திரேலிய பிரதமர் ஹாய் கட்டு போறாரு, இங்க 2G20 மாநாடு நடக்கிறப்ப எல்லாம் வராங்க, கோயில்களை போய் சாமி கொண்டு போறாங்க, அவனுக்கு 20 வண்டி போலையா? இங்க இருந்து பார்த்தா ஒரு புரோட்டோக்கால 20 வண்டி போறாங்க பாதுகாப்பு. என்னையா ஏன் இந்த வெட்டி பந்தா? என் வரிப்பணம் தான் ஏன் கொடுக்குறேன்? அப்போ இந்த 20 வண்டி முதல்ல நிப்பாட்டுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. அதேமாதிரி சேகர்பாபு அவர்கள் முன்னாடி ஒரு அல்லக்கை வண்டிகளாம் நிப்பாட்டிட்டு மாநகர பேருந்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கிளம்பாக்கம் போங்க. கிளம்பாக்கத்துலேருந்து நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு கிளம்பாக்கத்துலேருந்தே போயிட்டு மறுபடியும் இறங்கி நீங்கள் சிட்டியூவில் வந்துங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். மீண்டும் நல்ல நீங்கள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.